Hi friends, welcome to Ria Samayal. இன்னைக்கு நார்த் சைட் ஸ்பெஷலான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனது நான் ரெண்டு பல்லாரி கட் பண்ணிச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிரியாணி இலை. இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் தக்காளி கட் பண்ணிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி மூணு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனது நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கலருக்கு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மசாலாலாம் கருகிரும், அதனால தான். இப்போ நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பிரியாணியில் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மறுபடியும் ஒரு பேனை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் ஊற்றிக்கிறேன். இப்போ இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலா நான்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பன்னீர் உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதித்ததும் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் மில்க்கில் 1 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.